அவங்களுடைய சொந்த கட்சியாகிய பாஜகவில் கூட கிடைக்க மாட்டார் போலும் அரியலூர் அனிதா மட்டுமல்ல தென்காசி பிரதிபாவினுடைய நிலையும் அதுதான் அம்மா சமாதிக்கு சென்றவர்கள் இதுவரை பதவி வேதியர்கள் சூர்யா இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரே நாடு சரி ஆனால் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்வு என்பது வன்முறை என சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் இருபத்தி மூன்று அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன அதேபோல் தனியார் கல்லூரிகளில் மாநில அரசுக்கு என்று தனி ஒதுக்கீடுகள் உள்ளன இந்த இடங்கள் ஏழை மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த இடங்களை பெறுவதற்கு இதுவரை ப்ளஸ் டூ மதிப்பெண்ணே போதும் என்று இருந்தது இன்றைக்கு நீட் என்கிற ஒரு புதிய தடையையும் தாண்டி வர வேண்டும் அப்பொழுதுதான் அரசு கல்லூரிகளிலும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசின் இடங்களிலும் மாணவர்களுக்கு சீட் கிடைக்கும் என்கிற நிலையை மத்திய மோடி அரசு உருவாக்கியிருக்கிறது அதிலும் நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு விலக்கு என சொல்லி கடைசி வரை இழுத்தடித்து பிறகு விட்டார்கள் இதுதான் உச்ச நீதிமன்றத்திலே நடந்தது வேதனையாக இருக்கிறது தமிழக முதல்வர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது ஆகவே மாநில அரசுக்கு வேறு வழி இல்லாது போயிற்று என்று சொல்லுகிறார் ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே போய் அதுவரை தமிழ்நாட்டுக்கு விளக்கு என சொல்லிய மோடி அரசு உச்ச நீதிமன்றம் போய் இல்லை தர முடியாது என சொன்னது அதன் பிறகுதான் உச்ச நீதிமன்றமும் தமிழகத்திற்கும் நீட் உண்டு என்று தீர்ப்பு சொன்னது இந்த உண்மையை மறைக்கிறார் தமிழக முதல்வரே மோடிக்கு இப்படி ஒரு பாதுகாவலர் அவங்களுடைய சொந்த கட்சி ஆகிய பாஜகவில் கூட கிடைக்க மாட்டார் போலும் இந்த நிலைமைதான் அனிதாவினுடைய சாவுக்கு இட்டு சென்றது அவர் இவ்வளவையும் கவனித்து வந்தார் நிர்மலா சீதாராமன் தந்த உறுதிமொழியை கவனித்து வந்தார் இந்த ஆண்டுக்கு மட்டும் விலக்கு என்றால் மத்திய அரசு ஒத்துழைக்க தயார் என்று அவர் பகிரங்கமாக சொன்னதை கவனித்து வந்தார் காரியங்கள் எல்லாம் நடந்தன கடைசியில் காலை வாரிவிட்டது மோடி அரசு இந்த நிலைமை உண்மையிலேயே சமூக நீதிக்கு எதிரானது மட்டுமல்ல வர்க்க நீதிக்கும் எதிரானது என்பேன் நான் இது சமூக நீதி போராட்டம் மட்டுமல்ல நீட்டை எதிர்த்து நடப்பது வர்க்க நீதி போராட்டம் என்றும் நான் சொல்லுவேன் காரணம் நீட்டுக்கு பயிற்சி அதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த கோச்சிங் சென்டர் என்கிறார்களே அந்த மையங்களிலே பல்லாயிரம் ரூபாயை கட்டி படித்தால்தான் அந்த நீட் தேர்விலே அந்த வினாத்தாளை எதிர்கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிறது ஏழை பிள்ளைகளால் எப்படி முடியும் அனிதாவினுடைய அந்த நிலைமையை எண்ணி பாருங்கள் ப்ளஸ் டூவிலே ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்ணை பெற்ற அந்த சின்ன பெண் நீட்டிலே வெற்றி பெற முடியவில்லை சாவதற்கு முன்பு அவர் தந்த பேட்டியிலே சொன்னார் பல்லாயிரம் ரூபாய் கேட்டார்கள் என்னுடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளி ஆகவே நீட்டுக்கான அந்த பயிற்சி மையத்திலே என்னால் சேர முடியவில்லை ஆகவே தான் நீட்டிலே என்னால் உரிய மதிப்பெண்ணை பெற முடியவில்லை என சொன்னார் அரியலூர் அனிதா மட்டுமல்ல தென்காசி பிரதிபாவினுடைய நிலையும் அதுதான் திருநெல்வேலி கலெக்டரிடம் அவர் மனு கொடுத்திருக்கிறார் அவரும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மதிப்பெண்ணை பெற்றவர் ஆனால் நீட் அங்கே உரிய மதிப்பெண் பெற முடியவில்லை அதற்கான பயிற்சி மையத்திலே ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டார்கள் என்று அவர் மனுவிலே எழு எழுத்துபூர்வமாகவே கொடுத்திருக்கிறார் இப்படி பல தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன ஏழை பிள்ளைகளால் இந்த நீட் என்கிற அகழியை தாண்டவே முடியவில்லை ஆகவே தான் சொல்கிறேன் இது ஏழைகளுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்கிற போராட்டம் இந்த போராட்டம் இயல்பாகவே மாணவர்களை உசுப்பி விட்டிருக்கிறது மாணவர்கள் போராடலாமா என்று சிலர் கேட்கிறார்கள் மாணவர்கள்தான் போராட வேண்டும் காரணம் மருத்துவக் கல்லூரியிலே ஒரு ஏழை பையனோ பெண்ணோ மாணவரா இல்லையா என தீர்மானிக்கிற ஒரு சூழல் இது அந்த உண்மையிலே சொன்ன போனால் நீட் என்பதை நுழைவுத் தேர்வு என்கிறார்கள் ஏழை பிள்ளைகள் நுழைய விடாமல் செய்கிற தேர்வாக நீட் இருக்கிறது ஆகவே ஏழை மாணவனாகிய நான் மருத்துவ கல்வியில் சேர முடியுமா முடியாதா என்கிற அந்த ஒரு இக்கட்டான சூழல் வந்திருக்கிற காரணத்தினால் நான் தான் போராட வேண்டும் என்று ஒவ்வொரு மாணவரும் இன்றைக்கு கிளம்பியிருக்கிறார்கள் உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எஸ்எஃப்ஐ ஆனது இந்த போராட்டத்திலே இயல்பாகவே முன்வரிசைக்கு வந்திருக்கிறது காரணம் அது மிகச் சரியான முழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு படிப்போம் போராடுவோம் ஆக இரண்டுக்கு முக்கியத்துவம் தந்து அவர்கள் அந்த அமைப்பை நடத்தி வருகிறார்கள் படிப்பதற்கே இப்பொழுது போராட வேண்டியிருக்கிறது மாணவராக மருத்துவ கல்வியிலே மாணவராக சேருவதற்கே போராட வேண்டியிருக்கிறது ஆகவே படிப்பதற்காகவும் அந்த படிப்பு வேண்டுமென்ற போராடுவதற்காகவும் இன்றைக்கு எஸ்எஃப்ஐ ஆனது களத்திலே குதித்திருக்கிறது மாநிலத்தின் பல பகுதியிலும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு உண்மையிலேயே பெருமிதமாக இருந்தது சென்னையில் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம் அம்மா சமாதிக்கு சென்றவர்கள் இதுவரை பதவி வெறியர்கள் ஆனால் அம்மா சமாதிக்கு எங்களுடைய உரிமைக்காக என்று சென்றவர்கள் எஸ்எஃப்ஐ மாணவர்கள்தான் அவங்க அதான் கேட்டிருக்காங்க போலீஸ் தடுக்குது ஓபிஎஸ் தியானம் செய்யலாம் ஆனால் நாங்கள் போராட வரக்கூடாதா இதுவும் ஒரு வகை தாயா ஒரு வகையிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை பற்றி ஆனால் ஜெயலலிதா அம்மா அவர்கள் கடைசி வரை கடந்த தேர்தல் காலத்தில் கூட அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையாது என சொன்னவர் ஆகவே அவருடைய சமாதிக்கு சென்று இதோ நீட்டு வந்து விட்டது அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி என சொல்லியே நீட்டை கொண்டு வந்து விட்டார்கள் இபிஎஸும் ஓபிஎஸும் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் தாயே என சொல்லி அங்கே தியானம் இருக்க அந்த போராட்ட தியானம் இருக்க உண்மையிலேயே உரிமை படைத்தவர்கள் எஸ்எஃப்ஐ மாணவர்கள்தான் ஆகவே தான் அவர்கள் சென்றார்கள் போலீஸ் அவர்களை பலவந்தமாக அப்புறப்படுத்தி இருக்கிறது வழக்கு போட்டிருக்கிறது அதையெல்லாம் துணிவோடு நின்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏஸ்எஃப்ஐ மாணவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவ சிங்கங்கள் எல்லாம் மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த போராட்டத்திலே குதிக்க வேண்டும் காரணம் இது தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை பற்றிய போராட்டம் தமிழகத்தினுடைய எதிர்காலம் பற்றிய போராட்டம் ஆகவேதான் பல தரப்பினரும் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் மகத்தான கலைஞர்கள் திரைப்பட கலைஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் பொதுநல விரும்பிகள் அனைவரும் இந்த போராட்டத்தை இன்றைக்கு ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் அதான் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு பல கலைஞர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அறிக்கை விட்டுருக்காங்க கற்று எழுதியிருக்காங்க ஆனால் இருவரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அருமையான திரைக்கலைஞராகிய சிவகுமார் அவருடைய அறிக்கையிலே கேட்டிருக்கிறார் ஒரு நாடு சரி ஆனால் ஒரு மொழி ஒரு மதம் இந்தியாவுக்கு சாத்தியமா இதுதான் அடிப்படையான பிரச்சனை இது என்ன நியாயம் ஒரு நாடு தான் இந்திய திருநாடு தான் ஒற்றுமையை நாம் பாதுகாக்கிறோம் அதை வேண்டி விரும்பி நிற்கிறோம் ஆனால் இது பல மொழிகள் பேசுவோர் இருக்கக்கூடிய நாடு பல மதங்களை பின்பற்றுவோர் இருக்கக்கூடிய நாடு பல தேசிய இனங்களை சார்ந்தோர் இருக்கக்கூடிய நாடு அந்த வேற்றுமையில் ஒற்றுமை இதுதான் நம்முடைய மரபு பாரம்பரியம் ஆனால் இந்தியா முழுக்க ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்வு எனக் கொருவது என கொண்டு வருவது என்ன நியாயம் என கேட்டார் அவருடைய அறிக்கையிலே அவருடைய புதல்வரும் இன்றைக்கு பிரபலமான சினிமா கலைஞருமாகிய சூர்யா இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரே நாடு சரி ஆனால் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்வு என்பது வன்முறை என சொல்லியிருக்கிறார் இன்னும் கூட ஒரு அழகான ஒரு வரலாற்று விஷயத்தை அவர் நினைவுபடுத்துகிறார் அந்த காலத்திலே பெரிய புராணத்திலே அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள் நுழைய வேண்டும் சிதம்பரம் கோயிலுக்குள் நுழைய வேண்டும் என விரும்பிய நந்தனாருக்கு அன்றைக்கு ஒரு நிபந்தனை விதித்தார்கள் தீக்குளித்து வா அப்பொழுதுதான் கோவிலுக்குள் நுழைவு என்றார்கள் அந்த தீண்டாமை போல் இருக்கிறது நீட்டு என சொல்லியிருக்கிறார் கலைஞர் சூர்யா ஆம் இதுவும் ஒரு தீக்குளிப்பு தான் காசே இல்லாத ஒரு ஏழை விட்டு மாணவன் அல்லது மாணவி எப்படி நீட் தேர்வுக்காக பயிற்சி பெற முடியும் பயிற்சியை பெற்று நீட்டிலே தேர்விலே எழுதி வெற்றி பெற்றால்தான் உங்களுக்கு மருத்துவ கல்வி சீட்டு என்பது நந்தனை தீக்குளிக்க சொன்னது போலத்தான் என்று மிக கச்சிதமான ஒரு வரலாற்று எடுத்துக்காட்டை சுட்டி காண்பித்திருக்கிறார் நடிகர் சூர்யா அவங்களையெல்லாம் நான் பாராட்டுகிறேன் தயவு செய்து நம்முடைய மாணவர்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னும் கூட ஒரு விஷயத்தை நம்மளாம் சொல்கிறது ஆனால் அவர் சொல்லும் பொழுது இன்னும் அது எடுபடும் என்று நான் நினைக்கிறேன் அவர் ஒன்றை குறிப்பிட்டு காண்பிக்கிறார் ஐயா வாழ்க்கையிலே வேறுபாடுகள் இருக்கலாம் ஏழை பணக்காரன் வேறுபாடு ஆனால் ஒரு காலத்திலே இந்த பள்ளம் மேடு மறைய வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு கருவி என்பது கல்வி ஏழையாயிருந்தாலும் இருந்தாலும் ஒரே மாதிரியான கல்வி தர வேண்டும் மிகப்பெரிய முதலாளித்துவ நாடுகளில் கூட ஐரோப்பிய நாடுகளில் கூட ஏழை பணக்காரர்கள் அனைவருக்கும் ஒரே கல்வி பொதுக் கல்வி என்பதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே ஏழைகளுக்கு ஒரு கல்வி பணக்காரர்களுக்குத்தான் தரமான கல்வி என்கிற நிலை இருக்கிறதே இதை எப்படி ஏற்க முடியும் இது எதிர்காலத்தை மிகவும் மோசமாக கேடானதாக ஆக்கும் என்று சூர்யா போன்ற திரைப்பட கலைஞர்களே இன்றைக்கு எழுதுகிறார்கள் என்றால் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களை மட்டுமல்ல மனிதநேயம் உள்ள அனைவரையும் பார்த்து கேட்குறேன் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் என்பது இத்தகைய பொது கல்வியில் இருக்கிறது இலவச கல்வியில் இருக்கிறது ஒரே மாதிரியான கல்வியில் இருக்கிறது அதற்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இன்றைக்கு நீட் என்பது வந்திருக்கிறது மருத்துவக் கல்விக்குத்தானே என்று நாம் நினைக்கலாம் இதிலே அவர்கள் வெற்றி பெறுவார்களே ஆனால் நாளை பொறியியல் கல்விக்கு வரும் அப்படி ஒவ்வொரு கல்விக்கு வரும் இது நவீன தீட்டுத்தான் ஆம் அன்றைக்கு தீட்டு இன்றைக்கு நீட்டு என்று தான் அவர்கள் கொண்டு வருவார்கள் நம்முடைய சமூக நீதி பாரம்பரியத்துக்கே இது வைக்கப் போகிற வேட்டு என்பதை உணர்ந்து மாணவர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைகள் அவர்களுடைய போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்